பொன்னமராவதி அருகே நேரு நகரில் குன்றக்குடி ஆதி தமிழின குயவர்கள் வேளாண் நல உரிமைச் சங்கத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிர்வாகிகள் ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள நேரு நகரில் குன்றக்குடி ஆதி தமிழின குயவர்கள் வேளாண் நல உரிமைச் சங்கத்தின் சார்பில் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கல்வி வளர்ச்சி சம்பந்தமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் மணப்பட்டி செல்வம் தலைமை வகித்தார். கூட்டத்தில் ஆதி தமிழின குயவர்கள் வேளாண் நல உரிமைச் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் தலைவர் திருப்பதி வேளார், செயலாளர் விஜயகுமார் பெரியசாமி வேளார் மற்றும் பொருளாளர் ஆதி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி தரத்தை உயர்த்த 7 நபர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ₹42,315 காசோலையினை உஞ்சனை திருமதி கவிதா வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் மேற்படிப்பு படிக்க மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி குறித்தும் தொழில் முனைவோர் பயிற்சி குறித்தும் ஆலோசனைகளை ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் நாகராஜன் வழங்கினார். மேலும் இதில் சங்க நிர்வாகிகள் பழனிசாமி குமார், மகளிரணி நிர்வாகி, புதுக்கோட்டை நகர செயலாளர் கலைச்செல்வி, கவிதா முத்துலட்சுமி, பிடாரம்பட்டி அழகர்சாமி, கருப்புக்குடிப்பட்டி கணேசன், ரமேஷ்குமார், சுகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் சங்க நிர்வாகி தேவராஜன் நன்றி கூறினார். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர செயலாளர் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்.